தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் அன்போடு இந்த மூன்றாவது நாள் தியானத்திற்கு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய முன்குறித்துள்ள இறை வாக்குகள் பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு பலிகள் எப்பேற்பட்டது, அது புதிய ஏற்பாட்டினுடைய பலியாக எவ்வாறு நிறைவு காண்கிறது என்பதை பற்றியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு புதிய வானகமும் புதிய வையகமும் நமக்கு எவ்வாறு வாழ்வு கொடுக்கிறது என்பதை, என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய குணமாக்குதல் ஆசிர்வாத ஆராதனையின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள இருக்கிறோம். எனவே இயேசுவின் இரத்தத்தால் நாம் எவ்வாறு மீட்கப்பட்டுள்ளோம், இயேசுவின் இரத்தம் நமக்கு எவ்வாறு விடுதலையை கொடுக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக இதோ இந்த உன்னதமான தியானத்தில் பக்தியோடு பங்கெடுத்து இந்த புனித வாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றியின் பிள்ளைகளாய், அவருடைய வெற்றியின் அவருடைய உயிர்ப்பில் பங்கு பெறுகின்ற மீட்பின் பிள்ளைகளாய் மாற உருக்கத்தோடு இந்த தியானத்திலே பக்தியோடு பங்கெடுப்போமாக. ஆவியின் வரங்களையும் அவரின் உறுதுணையையும் இறை பிரசன்னத்தையும் உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் என்கிற பாடலை உற்சாகத்தோடு பாடி இந்த நாளை நாம் துவங்குவோமாக. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆண்டவரே, ஆவியானவரே, இறங்கி வாருமப்பா. உமது ஆசீர்வாதங்களை எங்கள் மீது தங்கச் செய்யும். இதோ இந்த மூன்றாவது நாள் தியானத்திலே உம்முடைய ஆவியின் வல்லமையோடு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்ப்பை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அவருடைய விலை மதிப்பிட முடியாத அந்த இரத்தத்தினால் எங்களை எவ்வாறு மீட்டு கொண்டார், எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்தார், எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொருட்டு, அன்பு ஆண்டவரே, அந்த பாடுகளோடு அந்த உயிர்ப்போடு நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்ள ஆவியின் வல்லமையை வேண்டி ஜெபிக்கிறோம். ஆவியின் வரங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியின் கொடைகளுக்காக வேண்டி ஜெபிக்கிறோம். எழுந்தருளி வாரும். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் அப்பா. பெந்தகோஸ்த பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினி, பெந்தகோஸ்த பெருவிழாவிலே துயரமான உலகிலே சொந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சொந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தனாவியா, தாங்க வேண்டும் உந்தனாவியா. உற்சாகமா பாடி ஜெபிப்போம். உன்னதத்தினாவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்தோ பெருவிழாவின் போது அப்போஸ்தலர்களும் தேவத்தாயும் ஒன்றாக கூடியிருக்க வேளையிலே நெருப்பு நாவடிவிலே இறங்கி வந்து ஆவியின் வல்லமையினால் அவர்களை நிரப்பினீரே அப்பா. அதே ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்பி எங்களுக்குள் உற்சாகத்தை, எங்களுக்குள் ஊக்கத்தை தரும்படியாக வேண்டி ஜெபிக்கிறோம். துணிவோடு உமக்கு சாட்சிகளாக வாழக்கூடிய கிருபையை தந்திருளும்படியாக, ஆவியின் கொடைகளுக்காக, ஆவியின் வரங்களுக்காக, ஆவியின் கனிகளுக்காக இதோ இவ்வேளையிலே உருக்கத்தோடு உம்மை வேண்டி செவிக்கிறோம். எங்களை ஆவியின் வல்லமையினால் நிரப்பும் அப்பா, நிரப்பும் ஆண்டவரே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே, ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில்
துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, எல்லோரும் கைத்தட்டி ஆர்ப்பரித்து, உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. Praise the Lord. நமக்கு எவ்வாறு விடுதலை கிடைக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிற இந்த தியானம், அன்பிற்குரியவர்களை இயேசுவை பற்றி முன்குறித்துள்ள இறை வாக்குகள் என்ன, பழைய ஏற்பாடானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி, அவருடைய மரணத்தை பற்றி, உயிர்ப்பினை பற்றி, விண்ணேற்பை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கிறதா, அதை பற்றிய குறிப்புகள் இருக்கிறதா என்பதை நாம் தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட இறைமகன், அவரே உண்மையான மெசியா, அவரே இந்த உலகின் மீட்பர் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய விசுவாசம் உறுதிப்படும், நம்முடைய நம்பிக்கையும் என் அன்பிற்குரியவர்களே இந்த நாளிலே உறுதிப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள் நுழைவதை நாம் காண்கிறோம். இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறிலே ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று சொல்லிக்கொண்டு வெற்றி முழக்கங்கள் உரைக்க, குருத்தோலைகளை கையிலே ஏந்திக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மீது பவனி வருகிற வேளையில் எல்லா மக்களும் ஆர்ப்பரித்து அவரை வரவேற்றார்களே, இதனுடைய முன்குறிப்பு ஏதாவது இருக்கிறதா? செக்கரியா இறைவாக்கினர் 9:9 இறைவார்த்தை, மகளே சியோன் மகிழ்ந்து கலிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர் என்று இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு வரப்போகிறார், அவருடைய வருகையானது எப்பேற்பட்டதாக அமைந்திருக்க போகிறது என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறான் யூதாசு. இந்த செய்தியும் பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 41:9 இறைவார்த்தையை நாம் வாசித்தோம் என்றால், நண்பனால் காட்டிக் கொடுக்கப்படல் என்கிற இந்த நிகழ்வானது அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவார்த்தையாக, என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பியவன், என் உணவை உண்டவன், எனக்கு ரெண்டகமாக தம் குதிகாலை தூக்குகிறான் என்று இறைவார்த்தை போடப்பட்டிருக்கு. என்னுடைய நண்பன், என்னோடு உடன் இருந்தவன், உண்டு குடித்தவன், எனக்கு எதிராக துரோகம் செய்கிறான் என்கிற இந்த இறைவார்த்தை யூதாசை குறித்து குறிப்பிட்டு சொல்லப்படுகிற இறைவார்த்தையாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவரோடு உடன் இருந்தவன், எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தவன். ஆனால் அவனே துரோகியாக மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பான் என்பது இது முன்குறித்து சொல்லப்பட்ட இறைவார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவருடைய பாடுகள் எப்பேற்பட்டது, எவ்வளவு கொடுமையானது, துயரங்கள் நிறைந்தது என்பதை எசாயா இறைவாக்கினர் துன்புறும் ஊழியன் என்கிற அந்த நிகழ்விலே அற்புதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து முன்னரே சொல்லுவதை பார்க்கிறோம். எசாயா புத்தகத்திலே 42:2 இறைவார்த்தை, அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொளியை தெருவில் எழுப்ப மாட்டார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. எசாயா புத்தகத்திலே 50:6 இறைவார்த்தை,
அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த ரோமை படை வீரர்கள் அடித்து இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். கற்றுநிலே பல சாட்டை அடிகள் அடிக்கிறார்கள். கொடுமையாக சித்திரவதை செய்கிறார்கள். ஈய குண்டுகள் பொதிக்கப்பட்ட அந்த சாட்டையினால் அவர்கள் அடிக்கும் போது அவருடைய சதையானது பீத்துக் கொண்டு வருகிறது. என் அன்பிற்குரியவர்களே, அவருடைய கன்னத்தில் அறைகிறார்கள், காரி எச்சில் உமிழ்கிறார்கள், பலவிதமாக ஏளனமும் கிண்டலும் கேலியும் செய்கிறார்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை என்கிற இந்த இறைவார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிஜமாகிறது, நிறைவாகிறது, முழுமை பெறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, எசாயா புத்தகம் 52 அதிகாரம் 13-14 வரை உள்ள இறைவார்த்தைகள், இதோ என் ஊழியன் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றியுறுவார், அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர், அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அந்த கயவர்களுடைய அந்த கொடுமையான சித்திரவதையானது எப்பேற்பட்டதாக இருக்கிறது என்றால், அன்பிற்குரியவர்களே, இவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா, இவர் ஒரு மனிதனா என்பதை கூட அடையாளம் கண்டுகொள்ளாத அளவிற்கு அவர்கள் கொடுமையாக சித்திரவதை செய்கிறார்கள். அவருடைய முகத்தினை சிதைக்கிறார்கள், அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு. இந்த வார்த்தைகளைத்தான் அழகாக சொல்லியிருக்கிறது இறைவார்த்தை. எசாயா புத்தகத்தில் 53 அதிகாரம் 3-7 வரை உள்ள இறைவார்த்தைகள் இன்னும் அதிகமாக இயேசுவின் துன்பங்களை, பாடுகளை, அவருடைய இடர்பாடுகளை எடுத்துக் கூறுகிறது. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராயிருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார், அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. யூதரின் அரசே வாழ்க, ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று பாடிய கூட்டம் இன்றைக்கு சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தியதே. இவற்றையெல்லாம் பார்க்கும் போது என்னோடு உடனிருந்தவர்கள், எனக்காக எல்லாவற்றையும் செய்தவர்கள், இதோ வருகிறார் மெசியா, இதோ நம்முடைய அரசன் என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது மௌனம் காக்கிறார்களே என்பது ஆண்டவருடைய பேசாத மொழிகளாக இருக்கிறது. மெய்யாகவே நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை அவர் சுமந்து கொண்டார், நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர், என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். 5 இறைவார்த்தை, அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். யாருக்காக அவர் காயமடைந்தார்? எதற்காக இப்பேற்பட்ட வேதனைகளை சுமந்து கொண்டார்? எதற்காக இத்தனை பாடுகள்? நமக்காக, நம் குற்றத்திற்காக, நம் பாவங்களுக்காக. இதோ நல்ல ஒரு மனிதர் துன்பப்படுவதை, பாவமே இல்லாத ஒரு மனிதர் காயப்படுவதை, கரைப்படுவதை காணுகிறோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். 53 அதிகாரம் 5 வார்த்தை சொல்கிறது, நம் தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவத்தம் காயங்களால் நாம் குணமடைந்தோம். அவருடைய காயங்களினால் தான், அவருடைய இரத்தத்தினால் தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது, நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, அழகாய் அற்புதமாய் இந்த இறைவார்த்தை சொல்கிறது. 7 இறைவார்த்தையை பார்ப்போம், அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை, அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். யாரையும் எதிர்த்து எந்த வார்த்தையும் பேசவில்லை. நிந்தனை செய்வோர்கள் இருந்தார்கள், பொய்க்குற்றம் சுமத்தியவர்கள் இருந்தார்கள், ஒழிக ஒழிக என்று கத்திய கூட்டம் இருந்தது. யாரையும்
எப்பேற்பட்ட நிலையிலும் நான் நல்லவன் என்றோ நீதிமான் என்றோ என்னை எதற்காக அடிக்கிறீர்கள் என்றோ எதற்காக என்னை தண்டிக்கிறீர்கள் என்றோ வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்த அந்த நிலையை அன்பிற்குரியவர்களே முன்குறித்து சொல்கிறது எசாயா புத்தகம். பாருங்கள், ஆட்டுக்குட்டி போலும் அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். எவ்வளவு ஒரு உன்னதமான இறை வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. அவ்வாறு கூட அன்பிற்குரியவர்களே திருப்பாடல் 22 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி முற்றிலுமாக அவருடைய பாடுகளை அவருடைய கொடுமையான அந்த நிலைப்பாட்டை விவரிப்பதாக இருக்கிறது. என் இறைவா ஏன் என்னை கைவிட்டி என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பிச் சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றீர். ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு வருத்தப்பட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்த தேவத்தாயும் அவருடைய சீடர்களும் அன்பிற்குரியவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி அவர் படுகிற வேதனையை அவர் படுகிற துன்பத்தை பார்த்து கொண்டிருந்த வேளையில் ஆண்டவர் தன் தந்தையை நோக்கி அபயக்குரல் எழுப்புகிறார். என் இறைவா ஏன் என்னை கைவிட்டி. 6வது இறை வார்த்தையை பார்ப்போம். நானோ ஒரு புழு மனிதன் இல்லை, மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் நிகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர், உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்றார். சில நேரங்களில் கடவுள் மேல உறுதியான நம்பிக்கை நாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அசைக்க முடியாத நம்பிக்கை நாம் வைத்திருக்கிறோம்னா, அன்பிற்குரியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்துடுச்சுன்னா, துன்பம் வந்துடுச்சுன்னா நம்மளை கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நாள் விடாம கோயிலுக்கு போனியே, தேவநற்கருணையை வாங்கினே, எப்ப பார்த்தாலும் ஜவமாலை உருட்டிக்கொண்டே இருந்தாயே, பின்னாச்சு, இந்த கடவுளே உன்னை கைவிட்டுட்டாரே, அந்த கடவுளே உன்னை கண்டுகொள்ளவில்லையே. கடவுள் உண்மையாகவே இருக்கிறார் என்றால், உன் பக்கமாக உன் சாயலாக இருக்கிறார் என்றால், நீ ஏன் துன்பப்படணும், நீ ஏன் கஷ்டப்படணும், உன் குடும்பத்துக்கு ஏன் துன்பத்திற்கு மேல துன்பம், உன் குடும்பத்துக்கு ஏன் சோதனைக்கு மேல சோதனை வருது. நம்மை பார்த்து கேட்பார்கள், நம்மை பார்த்து பேசுவார்கள், ஏளனம் செய்வார்கள். தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள், ஆணிகளை கொண்டு அவற்றை துளைத்தார்கள். அந்த ரத்தம் பீரிட்டு வருகிறது. ஈவு இரக்கமின்றி அந்த படை வீரர்கள் இச்செயலை செய்கிறார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம், அவர்கள் என்னை பார்த்து முறைக்கிறார்கள், என்னை அவர்கள் முறைத்து பார்க்கிறார்கள். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை பாருங்கள். முன்குறித்து சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவில் நிஜமானது. 18வது இறை வார்த்தை, என் ஆடைகளை தங்களுக்கிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். சீடர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டு தையலே இல்லாமல் நெய்யப்பட்ட அந்த ஆடையை சீட்டுக்குலுக்கி போட்டு பார்க்கிறார்கள். இது யாருக்கு விழுகிறது, யார் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று. இறை வார்த்தை அன்பிற்குரியவர்களே இயேசுவில் நிச்சயமாகிறது, நிறைவு பெறுகிறது. ஆமோஸ் இறைவாக்கினர் 8வது அதிகாரம் 9 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணிக்கிற தருணத்தில் உலகமே இருண்டு போனது என்பதை குறித்து முன்குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளாய் அமைந்திருக்கிறது. அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறைய செய்து பட்ட பகலில் உலகை இருள் சூட செய்வேன், உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பாடுகளை தியானிக்கிற வேளையில் நம்முடைய பாடல்கள் எல்லாம் புலம்பலாக, நம்முடைய பாடல்கள் எல்லாம் அழுகையாக கண்ணீராக மாறியதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தினால், அவர் நமக்கு கொடுத்த அந்த தியாக உயிரினால். இதோ இந்த நிலையை அழகாகவே எடுத்துக் கூறுகிறது ஆமோஸ் புத்தகத்தினுடைய இறை வார்த்தைகள். செக்கரையா புத்தகத்திலே 12வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை, அப்பொழுது அவர்கள் தங்கள் ஊடுருவ குத்தியவரையே உற்று நோக்குவார்கள், அவனை உற்று நோக்குவார்கள், அவனை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை
பலி கொடுத்து ஓலமிட்டு அழுபவரை போலவும், இறந்து போன தம் தலைப்பிள்ளைக்காக கதறி அழுபவரை போலவும் மனம் கசந்து அழுவார்கள். இந்த இறைவார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணித்த போது அவரை சூழ்ந்து நின்று கொண்டிருந்த சீடர்களும் தேவத்தாயும் கதறி அழுத கதறலை எடுத்துக் கூறுவதாய் அமைந்திருக்கிறது. இயேசுவினுடைய உயிர்ப்பை பற்றியும் இறைவார்த்தை முன்குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எசாயா புத்தகம் 25:8 இறைவார்த்தை, என்றுமே இல்லாதவாறு அவர் சாவை ஒழித்து விடுவார், என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இயேசு அந்த சிலுவை மரணத்தில் இருந்து எப்படி வெற்றி கொண்டார், எவ்வாறு மீண்டு வந்தார் என்று பார்க்கும் போது நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டது. நாம் மகிழ்ச்சியால் துள்ளி ஆண்டவருடைய உயிர்ப்பிலே நாம் பங்கெடுக்கிறவர்களாக மாறினோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேச்சமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 47:5 இறைவார்த்தை, எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர், எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்குறித்து இந்த இறைவார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளினால், அவருடைய மரணத்தினால், அவருடைய உயிர்ப்பினால், அவருடைய விண்ணேற்றத்தினால் நிறைவு பெறுகிறது, முழுமை பெறுகிறது என்பதையே நாம் உணர்ந்து கொள்கிறோம். எனவே என் அன்பிற்குரியவர்களே, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என்கிற இந்த பாடலை பாடி ஆண்டவர் எவ்வாறு நம் உயிரோடு கலந்திருக்கிறார் என்பதை நாம் தியானித்தவர்களாக சிந்தித்தவர்களாக இந்த பாடலை பாடலாம். என்னுயிரோடு கலந்தீரின் உயிரே, நான் உம்மை தூதிப்பே. என்னுயிரே நான் உம்மை தூதிப்பே. என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை தூதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை தூதிப்பேன். ஆண்டவரே, உன் அன்பை நினைக்கும் போது, உன் அமைதியை நினைக்கும் போது, நீர் எங்கள் மீது காட்டுகின்ற பாசத்தை நினைக்கும் போது, அப்பா உம்முடைய இரக்க பெருக்கத்தை நாங்கள் நினைவு கூறும் போது இந்த உலகத்தையே மறந்து விடுகிறோம் ஐயா. எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் சிலிர்க்கிறது. ஆம் அன்பு ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிழ்ச்சியோடு நாங்கள் உச்சரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை துதித்து நாங்கள் போற்றுகின்றோம். இதோ உம்முடைய அன்பை ருசிப்பதற்கான வாய்ப்பை இந்த தியானத்தின் வழியாக கொடுத்திருக்கிறீரே. நன்றி ராஜா. இறைவாக்கினர் எசாயா உரைத்த இறைவாக்குகள் உம்மில் நிறைவேறுகின்றன. இறைவாக்கினர் செக்கரையா உரைத்த இறைவாக்குகள் உம்மிலே முற்றிலுமாக நிறைவு பெறுகிறது. இறைவாக்கினர் மீக்கா அறிவித்த இறைவார்த்தைகள் எல்லாம் உம்மிலே நிறைவு காணுகிறது. திருப்பாடல் ஆசிரியர்கள் எல்லாம் உம்மை போற்றுகிறார்கள், உம்மை துதிக்கிறார்கள். இதோ உம்மை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலும் கூட அன்பு ஆண்டவரே, நாங்களும் அவர்களோடு இணைந்து உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் சிலிர்க்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் சிலிர்க்குதையா.
உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா உன் அன்பை ருசிக்கையிலே உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பே என் உயிரே நான் உம்மை துதிப்பே அன்பு ஆண்டவரே நீர் எவ்வாறு எங்களுக்காக பாடுபட போகிறீர் நீர் எவ்வாறு எங்களுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர் நீர் நல்லவராயிருந்தும் வல்லவராயிருந்தும் பரிசுத்தவராய் தூயவராயிருந்தும் கூட கரைபடாத உன் இரத்தத்தை அன்பு ஆண்டவரே என் பாவத்தினால் என் துன்பத்தினால் என் தவறுகளினால் நான் காயப்படுத்தி விட்டேனே கரைப்படுத்தி விட்டேனே உம்மை மனநோகம் செய்து விட்டேனே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ அன்பு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை நலன்களால் நிரப்புவீராக எங்கள் மீது ஆவியின் வரங்களையும் கொடைகளையும் பொழிவீராக அப்பா உருக்கத்தோடு உம்மை வேண்டி செபிக்கிறோம் உருக்கத்தோடு வேண்டுகிறோம் உம்மன்பொன்றே அழியாதையா உம்மன்பிற்கே அளவில்லையா உம்மன்பொன்றே அழியாதையா உம்மன்பிற்கே அளவில்லையா உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா உன் அன்பை ரசிக்கையிலே உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா உன் அன்பை ரசிக்கையிலே ராஜா என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பே என் உயிரே நான் உம்மை துதிப்பே அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் குறித்து இப்பொழுது நாம் காண இருக்கும் அவருடைய காயங்கள் எப்பேற்பட்டது அவருடைய துன்பங்கள் எவ்வாறு இருக்கிறது அவர் எவ்வாறு கொடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார் இவற்றை பற்றி நாம் இப்பொழுது உணர்ந்து கொள்ள இருக்கிறோம் தியானிக்க இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பலவிதமான காயங்களை கொடுத்தார்கள் பலவிதமான துன்பங்களை தந்தார்கள் இந்த பாடுகளை இந்த துன்பங்களை எல்லாம் நாம் நினைவு கூற இருக்கிறோம் கன்ஃபியூஸ்ட் வூண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த தோள்பட்டை கண்ணி போகின்றபடி அடிக்கின்ற அடி இந்த அடியை இந்த வேதனையை இந்த துன்பத்தை ஆண்டவர் சுமந்திருக்கிறார் உருட்டு கட்டையால் ஒருவரை தாக்கினால் ஒருவரை அடித்தால் எவ்வாறு இருக்குமோ அந்த காயம் வெளியே தெரியாது அப்படியே அந்த சதையிலே அது கண்ணி போகும் அத்தகைய காயத்தை அத்தகைய வலியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்படுத்தினார் கன்ஃபியூஸ்ட் வூண்ட்
அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு லாசரேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு துன்பமான வேதனையான காயத்தையும் கொடுத்தார்கள். அதாவது ஒழுங்கில்லாமல் சிதைந்து போகின்ற காயமாய் அது அமைந்திருக்கிறது. அப்படியே சின்னா பின்னமாகுவது. உதாரணத்திற்கு ஒரு விபத்தை நாம் பார்க்கிறோம் என்றால், அந்த விபத்தில் அகப்பட்டு மரிக்கிறவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அவருடைய உருவமோ அவர்களுடைய உடல் நிலையோ சிதைந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட சிதைந்து போகின்ற காயங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்படுத்தினார். அல்லது எவரையாவது நாம் ஆசிட்டால் அப்படியே மூஞ்சில் வீசினோம் என்றால் அவருடைய முகம் எவ்வாறு பாதிக்கப்படுகிறதோ, தீயினால் காயப்பட்டவர்கள் எவ்வாறு பாதிப்படைகிறார்களோ, அவர்கள் சின்னா பின்னமாகிறார்களோ, அப்படிப்பட்ட ஒரு காயமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. லாசரேஷன் என்று சொல்லப்படுகிற காயம், பெனட்ரேட் என்று சொல்லப்படுகிற காயம் இயேசுவுக்கு ஏற்பட்டது. அதாவது முள் குத்துவது போன்ற அந்த அனுபவம், கூர்மையான முற்களினால் குத்துகின்ற அனுபவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காயத்தை அனுபவித்திருக்கிறார். ஆழமான ஒரு துளையை ஏற்படுத்துவது, முற்களாலான ஒரு கிரீடத்தை அவர்கள் பின்னி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முள்முடியை சூட்டினார்கள். அந்த முற்கள் அவரை தலையை குத்தும் போது மிக பெரும் காயத்தை, வலியை அது ஏற்படுத்தியது. பெனட்ரேட் என்று சொல்லப்படுகின்ற இந்த காயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பல நிலைகளில் வருந்து செய்தது, வேதனைப்படச் செய்தது. பெர்பரேஷன் என்று சொல்லப்படுகிற காயமும் ஆண்டவருக்கு ஏற்பட்டது. அதாவது இந்த காயம் எப்பேற்பட்டது என்றால், ஒரு பக்கமாக குத்தி மற்றொரு பக்கமாக ஊடுருவி வருகின்ற ஒரு நிலையை அது குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆணியால் அறைகிற போது, அவருடைய கைகளையும் கால்களையும் துளைக்கும் போது, அந்த ஆணிகள் அப்படியே கையை துளைத்துக் கொண்டு வெளியே வந்ததே அந்த காயத்தை தான் இவ்வாறு நாம் குறிப்பிடுகிறோம். பெர்பரேஷன் வூண்ட் என்று சொல்லுகிறார். ஒரு பக்கமாக குத்தி மறுபக்கமாக வெளியே வருவது. இன்சிசன் என்று சொல்லப்படுகின்ற காயமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்டது. அதாவது ஒரு பிளேடை கொண்டு நம்முடைய தோலை அறுத்தால் எவ்வாறு இருக்கும், அத்தகைய காயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்படுத்தினார். ஈட்டியால் அவருடைய விலாவிலே குத்தும் போது அந்த காயம் அவருக்கு ஏற்பட்டது. அந்த வேதனை, அந்த தவிப்பு என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். கட்டைகளை கொண்டு தாக்கும் போது ஏற்பட்ட உடலில் கண்ணி போகின்ற வலிகளும், ஒழுங்கில்லாமல் அப்படியே சின்ன பின்னமாக சிதைகின்ற காயங்களும், முள் குத்துவது போன்று அழுத்துகின்ற அந்த காயங்களும், ஒரு பக்கமாக குத்தி வேறொரு பக்கமாக ஊடுருவி வருகின்ற காயமும், உடலை அறுக்கின்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற காயங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்டது. இந்த காயங்களை நினைத்து, இந்த காயங்களை தியானித்து என் அன்பிற்குரியவர்களே, இதோ ஐந்து காய வேதனைகளை நினைவு கூர்ந்து ஆணி கொண்ட உன் காயங்களை என்கிற பாடலை பாடி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே, ஆணி கொண்டவன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே, பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே, ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும், ஆணி கொண்ட உன் காயங்களை அன்போடு முத்தி செய்கின்றேன்.
ஆண்டவரே, உம்முடைய வலது கரத்திலும் இடது கரத்திலும் காயங்கள் ஏற்பட்டது. ஆம் என் அன்பு ஆண்டவரே, அப்பா நான் என் பாவங்கள், நான் செய்த குற்றங்கள், நான் உமக்கு எதிராக செய்த துரோகங்கள், இவைகள்தான் உன் கரங்களில் காயத்தை ஏற்படுத்தியது. ஆம் என் அன்பு தகப்பனே, நாங்கள் செய்த குற்றங்களுக்காக மனம் வருந்தி உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா. இதோ உம்முடைய காயங்களினால் எங்களை கழுவும், உம்முடைய காயங்களினால் எங்களை குணமாக்கும், உம்முடைய காயங்களினால் எங்களை தூய்மைப்படுத்தும்படியாக உம்மிடத்திலே வேண்டி உருக்கத்தோடு மன்றாடி செபிக்கிறோம், வேண்டி செபிக்கிறோம் அப்பா. வலது கரத்தின் காயமே, வலது கரத்தின் காயமே, அழகு நிறைந்த இரத்தினமே, அன்புடன் முத்தி செய்கின்றே ஆணி கொண்ட உன் காயங்களை, அன்புடன் முத்தி செய்கின்றே. இடது கரத்தின் காயமே, இடது கரத்தின் காயமே, கடவுளின் தீரு அன்போருவே, அன்புடன் முத்தி செய்கின்றேன் ஆணி கொண்ட உன் காயங்களை, ஆண்டவரே. அப்பா இயேசுவே, உம்முடைய பாதங்களிலே வந்த காயத்திற்கு நாங்கள் தான் காரணம் ஐயா. இதோ உம்முடைய பாதங்கள் நற்செய்தி அறிவிப்பதற்காக, நோய் நொடிகளை குணமாக்குவதற்காக, தீய சக்திகளை விரட்டி அடிப்பதற்காக ஒரு ஊராக சென்று நடந்து எல்லோரையும் அரவணைத்த இந்த பாதங்களை, மைல்கள் கணக்க நடந்து சென்று தேடி அரவணைத்த இந்த கால்களை, அப்பா இதோ எங்களுடைய பாவத்தினால், எங்களுடைய குற்றங்களினால், தவறுகளினால் உம்மை மனநோகம் செய்து அறையும்படியாக செய்துவிட்டேனே. மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னித்து உம்முடைய பாதத்திலிருந்து வழிகின்ற அந்த இரத்தத்தினால் எங்களை தூய்மையாக்கும், எங்களை புனிதமாக்கும் ஆண்டவரே. வலது பாத காயமே, வலது பாத காயமே, பலன் மிக தரும் நற்கனியே, அன்புடன் முத்தி செய்கின்றேன் ஆணி கொண்ட உன் காயங்களை, அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது பாத காயமே, இடது பாத காயமே, திடன் மிக தரும் தேனமுதே, அன்புடன் முத்தி செய்கின்றேன் ஆணி கொண்ட உன் காயங்களை, அன்புடன் முத்தி செய்கின்றேன். எல்லோரையும் அரவணைத்த இதயம், அன்பு கொண்டு நேசித்த இதயம், எல்லோருக்கும் தன்னுடைய இதயத்திலே இடம் கொடுத்த இதயம், இதோ இன்று குத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தமும் தண்ணீரும் வடிய
ஆண்டவரே நாங்கள் காரணமாகி விட்டோமே, உம்மை மனம் வருந்தி உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா, மனம் வருந்தி உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். உம்முடைய விழாவிலே ஏற்பட்ட காயத்திற்கு நாங்களே பொறுப்பேற்று கொண்டு உம்மிடத்திலே மனம் வருந்துகிற வேளையில் அந்த இடத்திலிருந்து பொங்கி வருகின்ற இரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக, எங்களை தூய்மைப்படுத்துவீராக, எங்களுக்கு மீட்பையும் வெற்றியையும் தருவீராக என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சிறப்பாக ஜெபிப்போமா. திருவிழாவின் காயமே, திருவிழாவின் காயமே, அருள் சோரிந்திடும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன் ஆணி கொண்டவும் காயங்களை, அன்புடன் முத்தி செய்கின்றேன், அன்புடன் முத்தி செய்கின்றேன், அன்புடன் முத்தி செய்கின்றேன். Praise the Lord. எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி உம்முடைய காயங்களினால் நாங்கள் சுகம் பெற எங்களுக்கு அருள் தருவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வலி வேதனை துன்பங்களை தந்தவர்கள் எல்லாம் அன்பிற்குரியவர்களே, நாம் தான். நாம் தான் என்றால் நம்முடைய பாவங்கள் தான், நம்முடைய குற்றம் குறைகள் தான், தவறுகள் தான் என்பதை உணர்ந்து கொள்வோம். பழைய ஏற்பாட்டு பலிகளும் புதிய ஏற்பாட்டு பலிகளும், பழைய ஏற்பாட்டில் எவ்வாறு இந்த பலி கொடுத்தல் நிகழ்வானது நடந்தது, பாவம் போக்கும் பலியாக ஆடு மாடுகளை, புறாக்களை, பன்றிகளை அவர்கள் பலியாக கொடுத்தார்கள். லேவியர் புத்தகம் 17:11 இறைவார்த்தை, உடலின் உயிர் குருதியில் உள்ளது. இந்த நவீன காலத்தில் உடல் உறுப்புகளை செயற்கையாக செய்திருக்கிறார்கள், ஆனால் இந்த இரத்தத்தை மட்டும் செயற்கையாக அவர்களால் மாற்ற முடியவில்லை. காரணம், உடலின் உயிர் குருதியில் உள்ளது. இறைவார்த்தை சொல்லுகிறது, இரத்தம் அவ்வளவு மிக மிக முக்கியமான ஒன்று. இரத்தத்தால் கோட்டை கட்ட முடியுமா? இரத்தத்தால் துவைத்த ஆடைகளை அணிந்து கொள்ள முடியுமா? இரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோமே, இரத்தம் எவ்வாறு நமக்கு வெற்றி கொடுக்கும்? இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. விடுதலை பயணம் 12:7 இறைவார்த்தை, ஆட்டு இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். ஆண்டவர் எகிப்திலே அடிமைகளாக கிடந்த இஸ்ராயல் மக்களை மீட்டு கொண்டு வரும்போது இஸ்ராயல் மக்களுடைய ஒவ்வொரு வீட்டு கதவுகளிலும் அடையாளமாக ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால் அவர்கள் அடையாளமிடப்பட வேண்டும். அந்த அடையாளத்தை பார்க்கிற தூதர்கள் அவர்களுடைய வீடுகளை கடந்து போவார்கள். எகிப்தியருடைய வீடுகளில் அழிவுகள் ஏற்படும், ஆனால் அப்பேற்பட்ட இரத்தம் தோய்ந்திருக்கிற, அடையாளமிடப்பட்டிருக்கிற வீடுகளில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இரத்த கோட்டையானது அந்த வீட்டிற்குள் கட்டப்பட்டிருக்கும். விடுதலை பயணம் 12:13 இறைவார்த்தை, இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும், நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து போவேன். இரத்த கோட்டையானது அன்பிற்குரியவர்களே நம் ஒவ்வொருவருடைய வீட்டிற்கும், நம் ஒவ்வொருவருடைய வாழ்விற்கும் பாதுகாப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கட்டப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த இறைவார்த்தை எடுத்து சொல்லுகிறது. எபிரேயர் திருமடலிலே 9:22 இறைவார்த்தை, உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன, இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை. இப்போ ஒருவருடைய ரத்தம் தேவைப்படுகிறது, அந்த ரத்தத்தினால் ஒருவர் தூய்மையாக்கப்படுகிறார், ஒருவருடைய பாவம் கழுவப்படுகிறது, ஒருவர் புனிதம் அடைகிறார் என்றால் யாருடைய ரத்தம்? ஒரு ஆட்டினுடைய ரத்தம் அதற்கு ஈடாகுமா?
ஒரு மாட்டினுடைய ரத்தம் அதற்கு ஈடாகுமா? ஒரு புறாவினுடைய ரத்தம் அதற்கு ஈடாகுமா? அன்பிற்குரியவர்களே, ஒருபோதும் அது ஈடு இணையாகாது. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு வழக்கம் ஒன்று இருந்தது. இரண்டு ஆடுகளை பிடித்துக் கொண்டு வருவார்களாம். அந்த இரண்டு ஆடுகளை அவர்கள் முன்னிட்டு தங்களுடைய பாவங்களை அந்த ஆடுகளின் மீது அறிக்கையிடுவார்கள். அதாவது அந்த பாவங்களை எல்லாம், தாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அந்த ஆடுகளின் மேல் ஏற்றி விடுவார்கள். அப்படி ஏற்றிவிட்டு ஒரு ஆட்டை காட்டுக்குள்ளே துரத்தி விடுவார்கள். இன்னொரு ஆட்டை அவர்கள் அடித்து அதனுடைய ரத்தத்தை ஒருவர் மற்றவர் மீது தெளித்து அந்த பாவத்தை அவர்கள் போக்கிக் கொள்வார்களாம், கழுவிக் கொள்வார்களாம். இது எப்படி சாத்தியம்? இது சரியான முறையா? இவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா? மனிதனுடைய பாவத்திற்கு, மனிதனுடைய குற்றங்களுக்கு, மனிதனுடைய தவத்திற்கு ஒன்றுமே செய்யாத அப்பாவி பிராணிகள் என்ன செய்ய முடியும்? ஆடு மாடுகள் புறாக்கள் எவ்வாறு பலியாக முடியும்? அதனுடைய ரத்தம் எவ்வாறு ஈடு இணையாக முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. மனிதனுடைய பாவத்தை கழுவ கரையில்லாத, பாவம் இல்லாத, தூய்மையான, மாசற்ற ஒருவருடைய ரத்தம் தேவை. அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் நாம் எவ்வாறு மீட்கப்பட்டுள்ளோம் என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. எபிரேயர் 10:4 இறை வார்த்தை, காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் ரத்தம் பாவத்தை போக்க முடியாது. காளைகள் வெள்ளாட்டு கடாக்கள் இவற்றினுடைய ரத்தம் பாவத்தை போக்க முடியாது. எனவே மனிதனுடைய ரத்தம் தேவை. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தம், விலை மதிப்பிட முடியாத ஒரு ரத்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் பாவக்கரை இல்லாதது. யூதா சொல்றான் இல்லையா, யூதா சொல்றானே, பழி பாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து நான் பாவம் செய்தேன். யூதாஸ் சொல்றாரு, பழி பாவம் இல்லாத ஒருவரை காட்டி கொடுத்து நான் பாவம் செய்தேன். பிலாத்து கூட சொல்லுகிறான், இந்த ரத்தத்தில் எனக்கு பங்கில்லை. காரணம், அது மாசற்ற ரத்தம், அது தூய்மையான ரத்தம், அது விடுதலை அளிக்கக்கூடிய ரத்தம் என்பதை இவர்கள் நன்றாக உணர்ந்திருந்தார்கள். திருவெளிப்பாடு 5:9 இறைவார்த்தை சொல்லுகிறது, உமது ரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்து நின்றும் கடவுளுக்கென்று விலை கொடுத்து மக்களை மீட்டுள்ளீர். ஆண்டவருடைய ரத்தம் தான் இந்த உலக மக்களினுடைய விடுதலை, இந்த உலக மக்களினுடைய மீட்பு, இந்த உலக மக்களினுடைய வெற்றி என்பதை இதோ இந்த இறை வார்த்தை எடுத்து கூறுகிறது. நம்முடைய கைகளை கழுவுவதற்கு சோப்பை நாம் பயன்படுத்துகிறோம், துணிகளை தூய்மைப்படுத்துவதற்கு சோப்பை பயன்படுத்துகிறோம், சர்ஃப் எக்ஸலை பயன்படுத்துகிறோம். பெயிண்ட் நம்முடைய கையிலே கரைப்படைந்து விட்டால் திண்ணரை வைத்து நாம் சுத்தம் செய்து கொள்கிறோம். பாவத்தால் வந்த கரையை எப்படி போக்குவது? எதை கொண்டு அந்த பாவ கரைகளை நாம் தூய்மைப்படுத்துவது என்றால், அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் ரத்தம் மட்டுமே. இயேசுவின் ரத்தத்தை கொண்டுதான் நம்முடைய பாவ கரைகளை நாம் தூய்மைப்படுத்த முடியும். திருவெளிப்பாடு 7:14 இறைவார்த்தை சொல்லுகிறது, இவர்கள் கொடிய வேதனையினின்று மீண்டவர்கள், தங்களின் தொங்கல் ஆடுகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கிக் கொண்டவர்கள். யார்? புனிதர்கள். இந்த உலகத்துல துன்பங்களையும் கொடுமைகளையும் இடர்பாடுகளையும் அனுபவித்தவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில், அவர் சிந்திய ரத்தத்தினால் மீட்கப்பட்டுள்ளார்கள். கொலோசிய திருமடல் 1:20 இறைவார்த்தை சொல்லுகிறது, விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் இயேசுவின் ரத்தம் கடவுளால் ஒப்புரவாக்கியது. ஆம், என் அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய ரத்தம் தான் நமக்கு விடுதலையை கொடுக்கிறது, இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு மீட்பை கொடுக்கிறது. எனவே இதை உணர்ந்தவர்களாய் இப்பொழுது முள்முடி அணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய ரத்தத்தால் ஆண்டவரே இயேசுவே எம்மை கழுவும் என்று சொல்லி பாடி நாம் ஜெபிப்போமாக. முள்முடி அணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய ரத்தத்தால் ஆண்டவரே இயேசுவே எம்மை கழுவும் என்று சொல்லி பாடி நாம் ஜெபிப்போமாக.
முல்முடியணிந்த சிரசினில் நீர்ந்து வழிந்தோடிய இரத்தத்தா முள்முடியணிந்த சிரசினில் நீர்ந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே என்னை கழுவும் இயேசுவே 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 என்னை கழுவும் இயேசுவே என்னை கழுவும் இயேசுவே ஆணிகள் துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தா ஆணி துளைத்த கரங்களில் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே என்னை கழுவும் என்னை கழுவும் இயேசுவே என்னை கழுவும் இயேசுவே ஈட்டி துளைத்த விலாப்புறம் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தா ஈட்டி துளைத்த விலாப்புறம் இருந்து வழிந்தோடிய இரத்தத்தா என்னை கழுவும் இயேசுவே என்னை கழுவும் இயேசுவே என்னை கழுவும் இயேசுவே என்னை கழுவும் இயேசுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு எவ்வாறு நமக்கு புது வாழ்வை தருகிறது இதைத்தான் இதோ இந்த ஆராதனையிலே நாம் பக்தியோடு நினைவு கூற இருக்கிறோம். சாவே உன் கொடுக்கு எங்கே என்று ஆண்டவர் சாவை பார்த்து மரணத்தை பார்த்து கேட்கிறார். இதன் மூலமாக தான் சிந்திய இரத்தத்தினால் இந்த உலகத்தை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். இந்த உலகத்தை பாவத்திலிருந்து அவர் மீட்டு வெற்றியை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறார். நிலை வாழ்வை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறார். வரலாற்றிலே முதன் முறையாக அறிவியலும் விஞ்ஞானமும் தோற்றுப்போகிறது. யாரும் இதுவரை இப்படி ஒரு நிகழ்வை தன்னுடைய வரலாற்றிலே பார்த்ததே இல்லை. முதன் முதலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலோடு உயிர்த்தெழுந்து விண்ணகம் நோக்கி செல்லுவதை என் அன்பிற்குரியவர்களே இந்த உலகமே பிரமித்து பார்க்கிறது. அந்த உயிர்ப்பு கொண்டாட்ட விழாதான் நாம் கொண்டாடுகிற எல்லா விழாக்களிலும் மிக பெரும் விழாவாக அற்புத அதிசய விழாவாக நாம் சிறப்பித்துக் கொண்டாடுகிறோம். பாஸ்கா கொண்டாட்டம், இந்த உலகத்தினுடைய விடுதலை, இந்த உலகத்தினுடைய வெற்றி, இந்த உலகத்தினுடைய மீட்பு இந்த உயிர்ப்பிலே தான் அடங்கி இருக்கிறது. எனவே இந்த ஆராதனையில் பக்தியோடு நாம் பங்கெடுத்து
குணமளிக்கக்கூடிய, சுகம் தரக்கூடிய, ஆறுதல் தரக்கூடிய ஆண்டவரிடத்திலே நாம் உருக்கத்தோடு பாடி ஜெபிப்போமாக. ஸ்தோதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்தன கருணை ஸ்தோதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை இத்திசையும் புரிவோம். இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் தெய்வீக உன்னத பலியை நிறைவேற்றி ஆண்டவருடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். மகிமை பொருந்திய தேவ நற்கருணையினுடைய உன்னதமான பிரசன்னத்தை இந்த பலிப்பீடத்தின் மீது எழுந்தருளச் செய்து அவற்றை உற்று நோக்கி இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதிய வைத்து என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி இந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்றோம். இந்த ஆண்டவரை நாம் போற்றுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வணங்குகின்றோம். என் அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த அற்புதமான நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விலை மதிப்பிட முடியாத இரத்தத்தினால் நாம் எல்லோரும் மீட்கப்பட்டுள்ளோம். உயிர்ப்பின் பிள்ளைகளாய் நாம் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். நமக்குள் இருந்த அச்சம், கலக்கம், பயம் எல்லாம் நீங்க பெற்று கடவுளின் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கையினால் ஆண்டவர் இயேசு எவ்வாறு சாவை வெற்றி கொண்டாரோ நாமும் நம் வாழ்வில் வருகிற துன்பங்களை, கஷ்டங்களை, மனபாரங்களை, வலிகளை, வேதனைகளை எல்லாம் வெற்றி கொள்ள இதோ இந்த ஆண்டவரிடமிருந்து நமக்கு சக்தி கிடைக்கிறது. இந்த ஆண்டவரிடமிருந்து நமக்கு வல்லமை கிடைக்கிறது. இதோ இந்த ஆண்டவரிடமிருந்துதான் இந்த உலகத்தினுடைய மீட்பே கிடைக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு இந்த உலகத்தினரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர். எந்த அறிவியலும் விஞ்ஞானமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை. காரணம், இந்த உலகம் நினைத்து கூட பார்க்காத ஒன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை பொருந்திய உயிர்ப்பும் விண்ணேற்றமும். அந்த உயிர்ப்பு கொண்டாட்டத்திற்குள் நம்மை முழுமையாக ஐக்கியப்படுத்திக் கொள்ள, ஒன்றாக நம்மை இணைத்துக் கொள்ள இதோ நாம் மனமுவந்து இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பினால், அவர் சிந்திய அந்த இரத்தத்தினால் புது மண்ணுலகமும் புது விண்ணுலகமும் உருவாகி இருக்கிறது. புது வானகமும் புது வையகமும் உருவாகி இருக்கிறது. எனவே இந்த புது விண்ணகத்தில், புது மண்ணகத்தில் நாமும் புது படைப்புகளாக மாற ஆண்டவர் நம்மை தொட வேண்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அவர் தொட்டு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்.
நோய் நொடிகளினால் நாம் பாதிக்கப்படுகிறோம். தலையில் வருகின்ற வியாதிகள், தலைவலிகள், தாங்க முடியாத மூளை காய்ச்சல், இப்பேற்பட்ட வியாதிகளினால் நாம் அடிக்கடி பாதிக்கப்படுவதுண்டு. நம்முடைய தலையிலே இருக்கின்ற உறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது. கண்களோ, காதுகளோ, மூக்கோ, வாயோ, பற்களோ பல நேரங்களில் நமக்கு உடல் வலி வேதனைகளை தருகிறது. உழைக்கக்கூடிய இந்த கரங்கள் சுருங்கி போயிருக்கலாம். ஓடோடி உழைக்கின்ற இந்த கால்கள் நடக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். வலியினால், வேதனையினால் இவை முடங்கி போயிருக்கலாம். இதோ நாம் உண்ணுகின்ற இந்த உணவினை சேமித்து உடலினுடைய உறுப்புகளுக்கு சக்தியை, ஆற்றலை, வல்லமையை தருகிற இந்த வயிற்றிலே கோளாறுகள் இருக்கலாம். நாம் சுவாசிக்கின்ற இந்த மூச்சு குடலின் வழியாக பல பிரச்சனைகள் இருக்கலாம். இதோ நம் உடல் முழுவதையும் இயக்கிக் கொண்டிருக்கிற இரத்த ஓட்டங்களினால், நரம்புகளினால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். கடவுள்கிட்ட ஜெபிக்கிற நேரம் இது. கடவுளுடைய இரத்தத்தினால் ஆண்டவரே என்னை தூய்மையாக்கும், ஆண்டவரே என்னை புனிதப்படுத்தியருளும், ஆண்டவரே நாங்கள் வாழ்வு பெறச் செய்தருளும் என்று சொல்லி உருக்கத்தோடு நாம் தொடும் என் கண்களையே என்கிற பாடலை பாடி ஜெபிப்போமாக. கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் கண்களையே காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் காதுகளை குரல் கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மையை போல் என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மையை போல் என்னை மாற்றுமே. ஆண்டவரே, ஆணி பாய்ந்த அந்த கரங்களிலிருந்து பொங்கி வருகின்ற இரத்தமானது எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் பாய்ந்தோடச் செய்வீராக, ஒவ்வொருவரின் மீதும் இறங்கி வரச் செய்வீராக. அந்த தூய இரத்தத்தினால், அந்த விலை மதிப்பு மிக்க இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்படுவோம், நாங்கள் தூய்மை பெறுவோம், நாங்கள் புனிதமாக்கப்படுவோம். ஆம் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும்,
எங்கள் காதுகளை திறந்தருளும். இதோ என் அன்பு ஆண்டவரே எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. தொடும் என் நாவினையே புகழ் பாட வேண்டுமே, இயேசுவே உன் புகழை பாட வேண்டுமே. போக்க வேண்டுமே, இயேசுவே எம் பாவம் போக்க வேண்டுமே. தொடும் என் ஆன்மாவையே எம் பாவம் போக்க வேண்டுமே, பாவம் போக்க வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை எங்களை தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய கால்களிலே ஏற்பட்ட காயங்களிலிருந்து பொங்கி வருகின்ற இரத்தத்தினால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும். எங்கள் குற்றம் குறைகளிலிருந்து, எங்கள் பாவங்களிலிருந்து, எங்கள் நோய் நொடிகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து நாங்கள் சுகம் பெற என் அன்பு ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும் அப்பா. நாங்கள் புனிதமடைய, நாங்கள் தூய்மை பெற ஆண்டவரே எங்களை கழுவியருளும். இதோ வயிற்று கோளாறுகளினால், கை கால் வீக்கங்களினால், எலும்புகளினுடைய பாதிப்பினால் நாங்கள் கஷ்டப்படுகிற வேளையில், நாங்கள் தவிக்கின்ற வேளையில் ஆண்டவரே எங்களை சுகப்படுத்த, எங்களை பலப்படுத்த, எங்களை குணமாக்க உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவியருளும், எங்களை தூய்மையாக்கும் ஆண்டவரே. தொடும் என் மனதினையே மனப்புங்கள் ஆற வேண்டுமே, இயேசுவே மனப்புங்கள் ஆற வேண்டுமே. தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே, உடல் தீரவேமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை தொடும் என் ஆண்டவரே,
ஆண்டவரே, நம் ஆயர் நமக்கேதும் குறையில்லை என்கிற திருப்பாடல் 23 நமக்கு புது வாழ்வை தரக்கூடியதாய், நம்மை அபிஷேகப்படுத்துவதாய், நம்மை தூய்மைப்படுத்துவதாய் அமைந்திருக்கிறது. ஆண்டவரே, என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை, பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார், அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிர்களின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணத் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை போற்றி புகழ்ந்தேத்துவோம். மஞ்சாடுபமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்கிற மகிழ்ச்சியான உணர்வுடன் சென்று வாழுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.